அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மல்லி டேஸ்டி கிச்சன் நம்ம இன்னைக்கு சூப்பரான கேரட் அல்வா செய்யப்பறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெஷ்ஷான கேரட் எடுத்து இது மாதிரி தோல் சீவி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாஃப்டாக வெந்து வரும் நான் அஞ்சு கேரட் எடுத்து துருவி எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் அளவுக்கு வருது ரெண்டு கப் கேரட்டுக்கு அரை கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன் ஒரு கப் கேரட்டுக்கு கால் கப் சர்க்கரை இதுதான் அளவு முந்திரி திராட்சை கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருகியதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்க டூ கப் கேரட் எடுத்து சேர்த்துக்கலாம் கேரட் நல்லா நெய்யில் வதக்கி விடுங்க கேரட் நல்லா வதங்கினதும் நம்ம பால் சேர்த்துக்கலாம் மாட்டுப்பாலம் இருந்தால் காய்ச்சி சேர்த்துக்கோங்க பாக்கெட் பாலுக்கு காய்ச்சணும்னு அவசியம் இல்லை இந்த பாலில் கேரட் நல்லா வெந்து வரணும் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் ரெட் கலர் சேர்த்துக்கிறேன் கேரட் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கூடவே நாலு ஏலக்காய் இடித்து சேர்த்துக்கிறேன் சர்க்கரை நல்லா உருகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளரி எடுத்துக்கலாம் நெய் நல்லா பிரிஞ்சு வந்து கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம் சுட சுட சூப்பரான கேரட் அல்வா ரெடி இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி